அஸ்ஸலாமு அலைக்கும் சின்ன சுரப்பக்காரர்கள் எல்லாருக்கும் சுவாகத்தம். இன்னும் நான் காட்டுற சேந்திர வச்சு நோக்க இப்போ பேப்பாட்டிய முட்டை தொளிச்சோன்ட்டு இது இப்போ சைனா முட்டை பிளாஸ்டிக் முட்டை சின்னட்டு எல்லாம் வந்தோன்ட்டு இது இப்போ நோக்கும்போத்துக்கு கலர் முட்டை கண்டோன்ட்டு இப்போ கோலிங் எல்லாம் கலர் முட்டை வைக்க சுருவாயிதான்ட்டு கலர் கலர் முட்டை பாரி சந்தம் கண்ணுண்டு ஆனிமே பாரி ஒரு சுவாது டேஸ்ட்டும் மிக்கும். இது இப்போ கட்டாக்கிட்டு நோக்க யானு சந்து ஈ முட்டை கலர் யானாயிடு வச்சு இப்போ நோக்கோ வரும். இது இப்போ நேர்த்தமே முட்டை இதில் இப்போ சிறிய ஒட்டைக்கணும் சும்மா வெளி வெளிய ஒட்டைக்கு தீரா இது சிறிய ஒட்டைக்கிட்டு அதில் உள்கத்த முட்டை ஒரு எடுத்துக்கிடணும். இது உள்கத்ததுற முட்டைடல எடுத்தல் பின்ன அதுக்கு தண்ணி வீத்திட்டு கழுகிட்டு க்ளீனாக்கணும். இப்போ இங்கே ஒரு எலெட்டு முட்டடு இங்கே நான் எடுத்துட்டு அதில் க்ளீனாக்கி வச்சது. இது இப்போ சைனா கிராஸு இதில் ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர் தண்ணி வீத்திட்டு நினச்சி வீக்கணும். இது நனையம்பத்துக்கும் ஒரு எடை கேஸில் வச்சுட்டு அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் வீத்திட்டு வச்சவங்க வைக்கணும். இது பால் நல்லா பயக்கணும். இதுக்கு ஒரு டேஸ்ட்டு தக்கனா நாங்கள் எத்தனை மதுரை வேணும் அத்தனை பந்தரிடணும். இ பால் பாய்ச்சம் விரும்பத்துக்கும் இதுக்கு வெளியே ஜண்டு சமைச்சா மில்க் மேடிடணும். அப்போ நல்ல டேஸ்ட் அப்படித்து இது நாங்கள் சின்ன கிரஸ்ட்ர புட்டிங் ஆக்கிற அங்கே இது கப்பலில் பீத்தி வைக்கிற விதலுக்கு முட்டை ஓடில் பீத்தி வச்சாங்க அதுன்னு மொத்த சொந்த காண்டு. இப்போ பால் பாய்ச்சிட்டு ஆயில் பின்ன இப்போ நாங்கள் சின்ன கிரஸ்ட்ர நஞ்சு வச்சதுரும் தெல்ல கேஸில் வச்சுட்டு இதில் பயப்படணும். இது டிரான்ஸ்பரண்ட் போல ஆகணும். இது இப்போ இத்தனை பச்சாமே இப்போ நாங்கள் பால் பச்சைக்கு வச்சுரா அதுக்கு இப்போ சைனா கிராஸில் இப்போ இதுக்கு பித்தணும். இதில் இப்போ நல்ல ஒட்டுக்கு மிக்ஸ் ஆக்கணும். இது பால் இந்த சப்பாகணுன்ட்டு இல்லை பால் பச்சை மேய்க்கணும். பால் பாய்ச்சோன்ட்டு இருந்து எங்கே வந்துவில்ல இப்போ சென்னை கிரஸ்ட்ரு வீத்திட்டு மிக்ஸ் ஆக்கேன். எந்த குறியாளுக்கு பால் பொட்டு சொல்லார் சென்னை கிரஸ் வீத்தி அல்பின்னு எந்துவாவில்ல இது இது நான் பால் பயக்கமே உண்டு. இப்போ இதில் நாங்கள் ரெடியாக்கி வச்ச சென்னை கிராஸில் இப்போ ஒரு 3 கப்புக்கும் இடணும். எதுக்கும் ஆடும் லோட்டை குமாவிடும். இது இப்போ இதில் கலர் ஆக்கோங்க நான் இது ஒன்றுக்கு பச்சை கலரு ஒன்றுக்கு டார்க்கு பிங்க் கலர் இட்டோன்ட்டு இல்லை ஒன்று அங்கனமே வச்சு இது நாங்கள் சிரப் இது ஜூஸ் எல்லாம் ஆக்கினா ஸ்ட்ராபெரி பின்ன பிஸ்தா கேக்கு எல்லாம் இட்றேன் அது இது.
இப்போ இது ரெடி ஆயிருப்பேன். நாங்கள் ஈ முட்டை க்ளீனாக்கி வச்சுறேன். அதுரே ஒரு ஐஸ் ட்ரேட மேலே வச்சு விடணும். சென்னை அது இல்லை எங்கள் வேறு எங்கே வச்சு எங்கே அது அட்டை போட்டோம். நாங்கள் இது வீத்து மொத்தமும் இப்போ அதுக்காயிட்டு நான் ஐஸ் ட்ரேட மேலே வச்சுறேன். இப்போ இதுக்கு லோட்டைக்கு ஒன்று வீத்துட்டு இதுக்கு நாங்கள் மிக்ஸாக்கி வச்சோம் சைனா கிராசரை இதுக்கு வீத்தோம். எல்லாம் வீத்திட்டு ஃபில்லாக எழுப்பினேன். இது தெல் நேரம் சப்பாவை பறத்து வச்சுட்டு பின்ன அது கட்டியாக ஃப்ரிட்ஜில் வச்சு விடணும். ஃப்ரீசரில் வைக்க தீரா கீழே ஃப்ரிட்ஜில் வச்சு விடணும். இது வேக கட்டியாகிடும். செம்ம நேரம் இந்த போண்டில் இது ஒரு அரை கண்ட டொல்குமே இது கட்டியாகிட்டு ஆகிடும். இப்போ இது கட்டியாயிடு. அதில் வலிஞ்சாதரும் ஏன்னா நான் கப்புக்கு பீத்திட்டு வச்சிருவேன் மூணு கலர் ஒட்டு காய்க்கிட்டு. இப்போ இது முட்டை ரெடி ஆயிட்டு கட்டியாயிடு. இது இப்போ துளிக்கணும். ஏது கலர் வேணுங்கோ அக்கையும் அந்த மக்கோ அந்த பாரி ஒரு கொசியோடு இங்கே நாக்கி கொடுத்தேங்க. இது கலர் முட்டை சொன்னிட்டு பாரி கொசியில் தின்னுறார் நோக்கோ போனமே சொந்த கண்டு. இது என்ன யாரும் வந்தப்போ என்ன கலர் கலரை முட்டையாக்கிட்டு கொடுத்தேங்கும் வரி கொசியோடும். இது நேரத்தை முட்டையிடமே நாங்கள் வேப்பாட்டிட்டு வரைச்ச போல ஆயிடு அதில் ஓடும். நோக்கிறல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீ ஒர்க்க ட்ரை ஆக்குறோம். ஆனமே ஈ வீடியோ நீங்கள் வச்சுட்டா லைக் ஆக்குறோம் ஷேர் ஆக்குறோம் சப்ஸ்கிரைப் ஆகும் மட்டத்தில் இந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜஸாக்கல்லாஹு கைர்.